இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருஷ்டிகள் போக எதிரிகள் தொல்லைகள்லாம் தீர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வழிபாடு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. இன்னைக்கு தாந்திரிக கேரளா விஷயங்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான வழிபாடு. ரத்த சந்தனம்னு சொல்லுவாங்க. இந்த சந்தனத்தை கடையில் வாங்கிக்கணும். அந்த ரத்த சந்தனத்தில் கீழே வந்து பார்த்துட்டேன்னா நட்சத்திரம் வரைஞ்சிக்கோங்க. அந்த நட்சத்திரத்தில் நடுவில் பார்த்துட்டேன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரம் வரைகிறது எதில் வளையலாம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா பலகையில் வரைஞ்சிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி வளைஞ்சிட்டு அதுக்கப்புறம் துர்கையை மனசில் பிரார்த்தனை பண்ணி ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையார் பூஜை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் துர்கைக்கு பூஜை பண்ணிக்கிறது. அந்த இடத்துல ஒரு குத்து விளக்கு வச்சுட்டு இந்த குத்து விளக்கு துர்கைக்கு பூஜை பண்ணிக்கிறது. அந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ரத்த சந்தனத்தை கரைச்சி வச்சுக்கணும். நீங்கள் செம்பருத்தி தெரியும், அந்த செம்பருத்தி அழகாக பிச்சு வச்சுட்டு அப்படின்னா பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க, இந்த தேன் பூன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீலப்பூ, அதாவது சங்குப்பூ, அதாவது சனீஸ்வர பகவானுக்கெல்லாம் நம்ம கோயிலில் மாலை கட்டி சனிக்கிழமை போடுறது. இந்த பிக்ஷி பூ வச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி அந்த ரத்த சந்தனத்தை தொட்டு அந்த குத்து விளக்கு பூஜை பண்ணுறது துர்கை அம்பாளுக்கு. மனசார துர்கையுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனையை பாருங்கள். தேவியே நமஹ, துர்கையே நமஹ, திருபுணேஸ்வரியே நமஹ. நம்ம துர்காம்பாளுடைய அஷ்டோத்திரம் படிக்கிறதும் ரொம்ப விசேஷமான பலன். எனக்கு நேரம் இல்லை, ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணோம், வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க தாராளமாக 16 நாமங்களை மட்டும் படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சோடசார்ச்சனைன்னு சொல்லுவாள். அதை படிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நைவேத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பஞ்சாமிரத நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நீங்கள் ஒரு பழத்துக்கு கொஞ்சம் நிறையா சர்க்கரை போட்டு ரொம்ப இனிப்பாக போட்டு நைவேத்தியம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று அப்படி முடியல அப்படின்னா கல்கண்டு நைவேத்தியம் பண்ணால் திராட்சை நைவேத்தியம் பண்ணலாம். நைவேத்தியம் பண்ண உலர்ந்த திராட்சை நைவேத்தியம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதுக்கப்புறம் அந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த சந்தனத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போங்க. எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எதிரி தொலை தரும், திருஷ்டிகள் போகும், நிறையா பகைமை இருந்த வாழ்க்கை அந்த பகைமை இல்லாத இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோ. கடை ஆஃபீஸில் இருந்துருக்கோ அந்த ரத்த சந்தனத்தை அழகாக அந்த இடத்துல பொட்டாக வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை வந்து காலை அல்லது மாலையில் பண்ணலாமா? தாராளமாக காலை அல்லது மாலை அல்லது காலை மாலை இரு வேளையும் பண்ணலாம். இதை பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். இத்தனை நாட்கள்னு வேண்டாம், நீங்கள் பண்ணக்கூடிய முதல் நாட்கள்லேயே உங்களுக்கு ஒரு பெரும் மன திருப்தியும் ஒரு பெரிய தைரியமும் பெரிய மாற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் நம்ம பார்த்த இந்த நிகழ்ச்சி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தம், எதிரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்ருக்கள், அதே மாதிரி திருஷ்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான ரத்த சந்தன வழிபாடு தான் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. நன்றி.